அடுத்த வட்டார இசையை எடுத்துக்கொண்டால், இப்போது நீங்கள் நாட்டு கிராமத்தில் நாட்டுப்புற இசையாக இருந்தாலும் சரி, கரகாட்ட இசையாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த வட்டாரத்தில் அந்த இசைக்கருவிகளை மட்டுமே வந்து பயன்படுத்துவார்கள். உதாரணத்துக்கு சொல்லணுனாக்கா வந்து தவில், தாரை, தப்பு மற்றும் உடுக்கை, பம்பை போன்றவற்றை வந்து பயன்படுத்துவார்கள். அதே போல் கர்நாடக இசையை இப்போ எடுத்துக்கொண்டால் நீங்கள் வந்து கடம், கஞ்சிரா, மேலும் மிருதங்கம், வயலின் பயன்படுத்துவார்கள். வயலின் வந்து மேற்கத்திய இசைக்கருவி, இருந்தாலும் அதை கர்நாடக வடிவில் பயன்படுத்துவார்கள். அதே போல் கானாவில் பார்த்திங்கன்னா தோலக்கம் மட்டும் பயன்படுத்துவார்கள். இதில் எங்கேயுமே அந்தந்த வழக்கத்திற்கு உட்பட்ட விஷயங்களையே ஈடுபடுத்தி செய்வார்கள். அதனால்தான் அது ஜனரஞ்சகம் ஆவதில்லை. நாட்டுப்புற இசையை ரசிப்பவர்கள் கர்நாடக இசையை ரசிப்பதில்லை, கர்நாடக இசையை ரசிப்பவர்கள் கானாவை ரசிப்பதில்லை, கானா ரசிப்பவர்கள் நாட்டுப்புற இசையை ரசிப்பதில்லை. ஆனால் கானாவாக இருந்தாலும் கர்நாடக இசையாக இருந்தாலும் நாட்டுப்புற இசையாக இருந்தாலும் சினிமாவில் வரும்போது ஒட்டுமொத்த மக்களும் ரசிக்கிறார்கள் என்றால், அங்கே கிட்டார், வயலின், பியானோ, ட்ரம்பெட் போன்ற மேற்கத்திய இசைக்கருவிகளை பயன்படுத்துவதன் காரணமாகவே அதனுடைய கருவிகளை மட்டுமல்ல அதனுடைய தியரியை அங்கே, அதனுடைய குணாம்சத்தை அங்கே பயன்படுத்த